நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன் மேடையில் முதல்வர் அநாகரிக செயல் அம்பலப்படுத்திய வானதி சீனிவாசன் அக்கா. நம்ம முதல்வர் ஐயா இன்னைக்கு பொள்ளாச்சி போனாரா இல்லைங்களா? அந்த மேடையில தான் அநாகரிகமான செயலானது அரங்கேறி இருக்குதாங்க. ஆனால் பொள்ளாச்சி போகின்ற விஷயத்துல நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட முதல்வருடைய செயலை கண்டு காண்டாயிருக்கிறாருங்க. அந்த மேடையில் அங்கிருக்கின்ற அமைச்சர் முத்துசாமி அவர்களை ஏகத்துக்கு புகழ்ந்தாரு நம்ம முதலமைச்சர் அவர்கள். ஆனால் அந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பல தவறான செயல் செய்திருப்பதாக இந்த பொள்ளாச்சி விழாவை முன்னிட்டு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை வரிசையை அடுக்கியிருக்காருங்க. அதையும் பார்க்கணும். அதே மாதிரி பொள்ளாச்சி மேடையில் முதல்வர் அவர்கள் என்ன அநாகரிகமான செயலை செஞ்சார் என்ற விஷயத்தையும் பார்க்கணும். அதோட அண்ட புழுகு ஆகாய புழுகு இது மோடி புழுகு, இப்படி நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. மேடையில் என்ன அநாகரிகமான செயல் வானதி சீனிவாசன் அக்கா சொல்றாங்க, கேட்டு வரீங்களா? அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இல்லை. அரசு நிகழ்ச்சி என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம். அதுல அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று, ஆனா ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்க எல்லாரும் போகும்போது அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக மாற்றி இருக்கிறார். ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது. அரசாங்கத்தின் விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது, இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்கிறாரு, அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு மோடின்னு? ரொம்ப நாள் இருந்தா கூட பரவாயில்லைங்க, 2021 பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார், எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார். உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா? கேட்டிருப்பீங்க, இது ஒரு அரசு விழா. பல தருணங்கள்ல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து சொல்லுவாரு, மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு வருவது அரசு விழாவுக்கு தான் வராரு, வேற எதுக்காவது வராரா? கட்சி இருந்தாதானே கட்சி கூட்டத்தில் வந்து பேசுவாரு. அரசு விழாவுக்கு வந்து விட்டு இங்க அரசியலை பற்றி பேசிட்டு போறாரு, இது பிரதமருக்கு அழகா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அக்கா என்ன சொல்றாங்க, இது அரசு விழாங்க. அரசு விழாவில் மாற்று கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் உட்கார்ந்துருக்குறோம், அதில் போயிட்டு பிரதமர் மோடி அவர்களை விமர்சிக்கலாமா? இது அநாகரிகமான செயல் அல்லவா? அரசு விழான்னா அரசு விழா மட்டும்தானே இங்கே இருக்கணும்? பல நலத்திட்டங்களை தொடக்கி வைக்கின்ற விழா தானே, பல மக்களுக்கும் நல உதவி வழங்குகின்ற விழா தானே, இது என்ன மோடியை திட்டுற விழாவா அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் என்னெல்லாம் நலத்திட்டங்கள் தொடங்கி வச்சாங்களோ, திருப்பூருக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் முதல்வர் அவர்கள் அறிவித்தாரோ, கோவைக்கு ஈரோடுக்கு என்று என்னென்னலாம் நலத்திட்டங்களை அறிவிச்சாரோ, அதெல்லாம் ஏற்கனவே மோடி பொறுத்த வரைக்கும் செஞ்சிட்டுது. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல பணிகளும் செய்து முடிச்சுட்டு போனார். அங்கங்கே கொஞ்சம் பணிகள் குறையாக இருந்தது, அந்த குறைவான பணிகள் எல்லாம் திமுக அரசாங்கம் முடிச்சுட்டு இன்னைக்கு அதை ஒட்டுமொத்தமாக ரிப்பனை வெட்டி திறந்து வச்சிருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டத்தை அறிவித்தோம், அந்த திட்டத்தை இப்போ முடிச்சிருக்கோம், அந்த திட்டத்தை இப்போ நாங்கள் தொடங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது குடிநீர் திட்டமாக இருக்கலாம், அல்லது மருத்துவமனையாக இருக்கலாம், மருத்துவ கல்லூரியாக இருக்கலாம், சாலையாக இருக்கலாம், கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கமானது பொள்ளாச்சிக்காக ஆட்சிக்கு வந்ததும் அறிவித்தோம், அதை இப்போ கட்டி திறந்துருக்கிறோம், ரோட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரோ ஏற்கனவே செய்த திட்டத்தை ரிப்பன் வெட்டி திறந்து விட்டு இங்கே வந்து மோடி அவர்களை விமர்சித்து விட்டு அநாகரிகமான செயலை அரங்கேற்றி விட்டு மோடி புழுகு அப்படின்லாம் பேசுறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து அரசு விழாவை அரசியல் விழாவாக மாற்றினதுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் அண்ட புழுகு ஆகாய புழுகு இது மோடி புழுகு என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அது முதல்வரே சொல்றாரு, ஒரு நிமிஷம் கேட்டு வரீங்களா? பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது. பிரதமர் சொல்றாரு, அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா? நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது மோடி புழுகு.
நம்ம மோடி அவர்கள் வருகின்ற போது திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாராம். மத்திய அரசாங்கத்துடைய ஒட்டுமொத்த திட்டங்களையும் மாநில அரசாங்கமானது தடுக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு போனார். அதில் ஒன்றை மட்டுமே நம்ம வானதி சீனிவாசன் அக்கா சொல்லுவாங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு வழிச்சாலை சேலம் டு சென்னை, அது அன்றைக்கு திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற போது தடுத்தாங்களா இல்லையா? அன்றைக்கி பரந்தூர் விமான நிலையமாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி கோவை விமான நிலையம் விரிவாக்கமாக இருந்தாலும் சரி, கோவை சிறைச்சாலை மாற்று இடமாக இருந்தாலும் சரி, திமுக பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய நிலங்களை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தொயிற்பேட்டையை அதிமுக அரசு கொண்டு வருகின்ற போது அந்த தொயிற்பேட்டைக்கு எதிராக களத்தில் இறங்கி போராட்சிதா இல்லையா? ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக எதிர்கட்சியாக இருக்கின்ற போது மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை எல்லாம் எதிர்த்து விட்டு இன்னைக்கு நாங்கள் எதை எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையானது 2014 வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த பணிகளை யார் தடுத்தது? ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அடிக்கல் நாட்டுகின்ற போது, அவங்க தடுத்தாங்களா? இல்லை அடுத்தது எடப்பாடியார் ஆட்சி இருந்தது, அவங்க தடுத்தாங்களா? இல்லை 2021 நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், நாங்கள் தடுத்துமா எய்ம்ஸை கட்டி முடிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு, ஆனால் ஏதோ தமிழக அரசாங்கமானது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தெல்லாம் தடுக்குது அப்படின்னு மோடி அவர்கள் அண்ட புழுகு ஆகாய புழுகு மோடி புழுக புலிகிட்டு போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏமாளிகளா, நீங்கள் சொல்கிறத நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் மத்திய அரசாங்கத்துடைய திட்டமெல்லாம் வந்து என்றைக்குமே தடுத்தது கிடையாது, தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் எட்டி கூட பார்க்காதா நம்ம மோடி அவர்கள், தேர்தல் நெருக்கம் வருகுதுன்ற ஒன்னே எப்போ பார்த்தாலும் தமிழகத்துக்கு ட்ரிப் அடிக்கிறாரு. இந்த முறை மோடி அவர்கள் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மோடி அவர்களை தமிழகத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேட்கணும், கேட்பீங்களா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பொள்ளாச்சி மேடையில் பேசினார். தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க, என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும், பதில் சொல்லுங்க பிரதமரனே, எல்லோரும் கேட்கணும், கேட்பீங்களா? அதுல பாஜக காரங்களை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி மீட்டிங்கு வந்து அரசு பஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திருப்பி ஆட்களை கூட்டு போறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். ஏ முதலமைச்சர் வராறியா, அரசு பஸ்ல எங்கயா போகுது, போங்கயா கட்சிக்காரனையும் மீட்டிங்கு வரவனையும் கூட்டினாயா மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம முத்துசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பேருந்து அத்தனையும் வந்து காலையில் இருந்து முதல்வருடைய விழாவுக்காக ஒட்டுமொத்த பேருந்தையும் திருப்பிட்டு வந்துட்டாங்களாம். இதனால என்ன ஆச்சு தெரியுமா, 11th+2 எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த தருணத்தில் மாணவர்கள் உரிய நேரத்தில் ஸ்கூலுக்கு போகணும், ஒட்டுமொத்த பஸ்ஸையும் ஒட்டுமொத்தமாக முதல்வருடைய மீட்டிங்க்கு திருப்பதனால போக்குவரத்து வசதியை பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போச்சான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குறித்த நேரத்தில் பரீட்சைக்கு போக முடியாமல் அல்லல் பட்டாங்களாம். ஏற்கனவே போதைப்பொருள் விஷயமானது தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுது, அதை தடுக்க முடியாமல் தவிக்கிறது திமுக அரசாங்கம். இன்றைக்கு அவங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பொது போக்குவரத்தை திருப்பி அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை அவமதித்திருக்கின்றார். இந்த மாதிரி திமுக அரசாங்கமானது செய்வதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொன்னதும் இல்லாமல், எப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னப்பா பண்ணுறீங்க, இல்லை பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னப்பா பண்ணுறீங்க, மாணவர்களுடைய அசௌகரியத்தை இந்த முத்துசாமி அமைச்சர்கள் ஏற்படுத்தியிருக்காருன்னா, முதல்வருடைய மீட்டிங்க்கு ஒட்டுமொத்த பஸ்ஸும் திருப்பியிருக்காங்கன்னா, நீங்கள் என்ன ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கைகூலி ஆகிட்டீங்களா? இந்த மாதிரிலாம் இருக்காதிங்கப்பா, உரிய நடவடிக்கை யார் தப்பு பண்ணியிருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுங்க, மக்கள் நீங்கள் செய்கிற செயலை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு முதல்வருடைய மீட்டிங்க்கு பொது போக்குவரத்தை திருப்பினதுனால அண்ணாமலை அவர்களும் காண்டாயிட்டாருங்க. தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் பேருந்து கிடைக்காம செய்த அமைச்சர் மீது தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். சரி, மோடி அவர்கள் சொன்னது என்ன, திமுக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை தடுத்து நிறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் உண்மையா பொய்யா கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சு, தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, நவோதயா பள்ளி நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, அதையெல்லாம் இருக்கட்டும், நீட் அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழகம் மட்டும் நீட்டுக்கு ஏன் ஒத்துழைப்பு தரல? இப்படி கல்வி விஷயங்கள்லேயே நமக்கு தெரிஞ்சு திமுக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை அப்படியே தடுத்து நிறுத்தி இருக்கிறதுங்க. இன்னும் சிலவற்றை நான் சொல்லலாம், ஆனால் அண்ணாமலை அடுத்து வந்து விரிவாக மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை எல்லாம் மாநில அரசாங்கமானது எந்த அளவுக்கு வந்து தடுத்து நிறுத்து என்ற விஷயத்தை பட்டியலிடுவார். ஆனால் அண்ணாமலை என்னைக்கையா மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை மாநில அரசாங்கமானது தடுத்து நிறுத்தணும்னு பேசியிருக்கிறாரு?
மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டுதுன்னு தானே பேசியிருக்காரு. இல்லைங்க, முதல்வரே வந்து பொள்ளாச்சியில் மத்திய அரசாங்கமானது அவங்க திட்டத்தை கொண்டு வருகின்ற போது திமுக அரசாங்கமானது எந்த வித திட்டத்தையும் நம்ம தடுத்து நிறுத்தலை அப்படின்னு சொல்லியிருப்பதுனால இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க மத்திய அரசாங்கம் இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்குது, இத்தனை திட்டங்களையும் நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கீங்க, அதோட மத்திய அரசாங்க திட்டத்தை சிலவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இப்படி மக்களுடைய வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து கொண்டு வருகின்ற எல்லா திட்டத்தையும் அரசியல் காரணங்களுக்காக மறுத்துட்டு தடுத்துட்டு இன்னைக்கு வந்து மோடியை பார்த்து அண்ட புழுகு ஆகாய புழுகு தமிழகம் வருகின்றாரு, தமிழக மக்களுக்காக என்ன செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, அதெல்லாம் நியாயமாக இருக்குமா என்று சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துக்கு மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் நல விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக அடுக்குவார், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போது அரசியல் தலைவர்கள் தான் வந்து ஆட்சியாளராக மாறுறாங்க, அந்த ஆட்சியாளர்கள் தான் வந்து அரசு விழா நடத்துகிறாங்க, அந்த அரசு விழாக்களில் அடிப்படையிலே அரசியல்வாதிகளாக இருப்பதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்று ஒப்பிட்ட அளவில் பேசுவது அரசு விழாவை எப்படி அரசியல் விழாவாக மாற்றலான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் அக்காவுக்கு திமுக காரங்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். சரி நண்பர்களே, மோடியை பொறுத்த வரைக்கும் அண்ட புழுகு ஆகாய புழுகு மோடி புழுகு என்று சொல்லப்படுகின்ற எல்லா புழுகையும் புழுகிட்டு போகிறாரா, அதை நம்பி தான் தமிழக மக்கள் ஆனவர்கள் இன்னைக்கு மோடி பின்னாடி நிற்கிறாங்களா? வானதி சீனிவாசன் அக்கா சொல்லுவாங்க, நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் பொய் பேசுகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 19 நீங்கள் போட்ட கணக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம், 24 கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதோ அடுத்த வாரம் கூட தமிழகத்திற்கு வர இருக்கிறார், கோவை சேலம் நாகர்கோயில் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து இருக்கிறார். ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வருகின்ற பொழுதும் தமிழகத்து மக்கள் உற்சாகமாக ஆரவாரமாக அன்போடு அவரை வரவேற்கிறார்கள். அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் கிளி பிடிச்சு போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மோடி பொறுத்த வரைக்கும் அண்ட புழுகு ஆகாய புழுகு புழுகிட்டு போயிருந்தான்னு வச்சுங்களேன், இன்னைக்கு மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுதும் மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்கிறாங்கன்னா பொய் சொன்னா ஏத்துக்குவாங்களா? தமிழக மக்கள் என்ன முட்டாள்களா? நீங்க எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கிறீங்க, ஆனா இது வரைக்கும் நிறைவேற்றினது இருக்க முடியுமா? ஒத்த கையெழுத்து நீட்டு க்ளோஸ், நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் மோடியை பார்த்து அண்ட புழுகு ஆகாய புழுகுன்னு சொல்லிட்டு கப்ஸா உறதாக மக்களிடையே கட்டுக்கதையை அவுத்து விட்றீங்களா? மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெல்ல தெளிவாகத்தான் இருக்கிறாங்க. நீங்கள் அரசு விழாவில் வந்து அரசியல் பேசுனதால மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்று வானந்த சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல சொல்லுவது போன்று மோடி அவர்கள் அண்ட புழுகு ஆகாய புழுகு தானா இல்லை உண்மையைத்தான் சொல்கிறாரா? உங்கள் கருத்து தாங்க முக்கியம். அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய நீங்கள் மோடி அவர்களால் பலம் பெற்றுக்கிறீங்களா? அந்த கருத்தையும் பதிவிடுங்க. நன்றி நண்பர்கள்.